இறுதி நாட்களில் அந்தி கிறிஸ்து கொண்டு வருகின்ற மிருகத்தின் ஒரு முத்திரையை குறித்து திருவள்ளிப்பாட்டின் புத்தகம் 13வது அதிகாரம் 16 முதல் 18 வரையிலான வாக்கியங்களில் கடவுள் முன்னறிவிப்பு கொடுத்திருக்கின்றார். இந்த முத்திரையை குறியாக இட்டு கொள்ளாதவர்களுக்கு விற்கவோ வாங்கவோ முடியாமல் இருப்பதற்காகத்தான் அந்தி கிறிஸ்து இவ்வாறு செய்கின்றான். ஆனால் இந்த மிருகத்தின் முத்திரையை குறியாக இட்டு கொண்டவர்கள் அதனாலேயே எரியும் ஏரிக்குள் என்றென்றும் வதைக்கப்படுவார்கள் என்று கடவுள் முன்னறிவிப்பை கொடுத்திருக்கின்றார். பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை எளிதாக்குவதற்கும் நாணயத்தை ஒருங்கிணைப்பதற்குமாக பல நாடுகள் இப்போதே பயோசிப் என்ற அமைப்பை நடைமுறைப்படுத்திவிட்டன. இது திருவிழிப்பாடு புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள முத்திரையோ முத்திரையின் முன்னடையாளமோ துவக்கமோ ஆகலாம். பயோசிப் அல்லது வேரி சிப் ஒரு அரிசியின் அளவுக்கு ஒரு சிப் ஒரு மனிதனின் வலது கையிலோ நெற்றியிலோ பொருத்தப்படுகின்றன. ஒரு நபர் எங்கே இருக்கின்றார் என்பதும் அவருடைய அனைத்து விவரங்களும் இந்த சிப் மூலமாக சேகரிக்கப்பட்டு அறியப்படுகின்றது. 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதை உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். கொடுத்தல் வாங்குதல்கள் இந்த சிப் மூலமாகத்தான் நடைபெறும். சிறியோர் பெரியோர் செல்வர் வறியவர் உரிமை குடிமக்கள் அடிமைகள் ஆகிய அனைவரும் அவரவர் வலக்கையிலாவது நெற்றியிலாவது குறி ஒன்று இட்டு கொள்ளுமாறு செய்தது. இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணையோ குறியாக இட்டு கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. திருவெளிப்பாடு 13:16-17.